தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். அனைவருக்குமே தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம்க்குடைய டேட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருப்பீங்க. இது வந்து இந்த வாரம், அதாவது இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் மேக்ஸிமம் வந்து நீட் எக்ஸாமினுடைய டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற விஷயம் அதுதான். அதிகபட்சம் வழக்கமாக நமக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா, மே மாதம் ஃபஸ்ட்டு சண்டே மேக்ஸிமம் அல்லது செகண்ட் சண்டே அந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாம் ஆனது நடந்துகிட்ருக்கும். இப்போ மே மாதம் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. எலெக்ஷன் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக போஸ்ட்போன் ஆகுது. இது இல்லாமல் சிபிஎஸ்இ எக்ஸாமே நமக்கு ஜூன் 14 வரைக்குமே நடக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம எக்ஸாம் அப்படின்னு எக்ஸாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 1st ஆர் செகண்ட் வீக். அதுக்குரிய டேட் அனௌன்ஸ் பண்ணுறது மேக்ஸிமம் இந்த மாதமே நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே என்டிஏ வந்து ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பேரண்ட் அண்ட் கல்வியாளர்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி ஆண்டுக்கு இருமுறை வந்து நீட் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. என்டிஏ கூட அதை வந்து பரிசீலனை பண்ணி அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா நமக்கு வேறு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்டிஏ, அதாவது மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்கிறது இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி என்டிஏ சார்பாக தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னாடி இந்த செய்தி நமக்கு வந்திருந்தது. இந்த ஆண்டுக்கான தேர்வு அப்படின்னு சொல்கிறது இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வார இறுதியில் கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதுமே மருத்துவ படிப்புகளை சேருவதற்கு நீட் நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. இது ஆண்டுக்கு 1 முறை மட்டுமே இப்போதைக்கு நடந்து வந்துட்டுருக்கு. இதனால் மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாவதாக கூறி JEE தேர்வுகளைப் போலவே கூடுதல் வாய்ப்புகளை இதில் வழங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. நடப்பு கல்வியாண்டு முதல்லே வந்து JEE தேர்வுகள் வந்து ஆண்டுக்கு 4 முறை நடத்த திட்டமிட்டு அது நடந்துக்கிட்டும் இருக்குது. இப்போ பிப்ரவரி செஷன் முடிஞ்சு மார்ச் செஷனுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல தான் வந்து நீட் தேர்வினை ஆண்டுக்கு குறைந்தது 2 முறையாவது நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் மாணவர்கள் ஏற்படும் மன அழுத்தத்தை குறையும் அப்படின்னு சொல்லி கல்வியாளர்கள் எதிர்பார்த்தாங்க. இது தொடர்பான சாத்தியக்கூறுகளை வந்து என்டிஏ வந்து ஆராய்ந்து அவங்க எடுத்துருக்கிற முடிவு என்னென்னா, ஆண்டுக்கு இனி நீட் தேர்வு 1 முறை மட்டுமே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் முக்கியமாக மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 முறை நடத்தினாதும் அடுத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறது நமக்கு இருக்கும். இப்போ வந்து ஆண்டுக்கு 1 முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால வாய்ப்பு ஒரு தடவை வர ஃபஸ்ட்டு வாய்ப்பு தான் இறுதி வாய்ப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அந்த லாஸ்ட் சான்ஸ் தான் வந்து வரப்போகிற ஃபஸ்ட்டு எக்ஸாமே உங்களுக்கு அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை நீங்கள் படித்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அதனால் நீட் தேர்வர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் 2 முறை நடத்துவாங்க 3 முறை நடத்துவாங்க நீட் எக்ஸாம் நமக்கு JEE மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி எதிர்பார்க்காம வரப்போகிற எக்ஸாம் தான் உங்களுக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை தான் நீங்கள் படித்தாகணும். அதே போல் இந்த வருஷம் நம்ம மார்க் எடுக்கலை அப்படின்னா அடுத்த வருஷம் ரிப்பீட்டராக நம்ம ஜாயின் பண்ணி திரும்ப நம்ம எழுதலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு வருடம் வந்து வீணாக்குது அப்படின்னு அதை மட்டும் யோசிங்க. ஏன்னா நாட்கள் அப்படின்றது மிக மிக குறைவாக இருக்கும், அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒன்று. அந்த ஒரு வருடம் வீணாகிறத விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வருடமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வெளியே போகிறது உண்டான வேலைகளை பாருங்கள். இப்போயிலிருந்தே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்த 3 மாதங்களோ அடுத்த 4 மாதங்களோ நமக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றதுனால இப்போலேருந்து உங்களை ஸ்ட்ராட்டஜி எல்லாம் க்ளீனாக பிளான் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. அடுத்த 4 மாதங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி படிக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் பாருங்கள். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் வந்து நமக்கு செப்டம்பர் 13 நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து 771,000 பேர் கிட்டத்தட்ட நமக்கு வந்து தகுதி பெற்றிருந்தாங்க. தேர்வு எழுதினவங்க கிடையாது, தகுதி பெற்றிருந்தாங்க. எல்லா லாங்குவேஜிலுமே நமக்கு நடக்கும். இங்கிலீஷு, உருது, ஹிந்தி, அசாமி, பெங்காலி, ஒடியா, மராத்தி, கன்னடம், குஜராத்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய 11 மொழிகளில் தான் இந்த தேர்வானது நடக்குது. உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் உங்கள் தேர்வு நீங்கள் எழுதிக்கலாம். அதை பற்றி இங்கே கவலைப்பட தேவையில்லை. ஸோ அடுத்த 4 மாதங்களுக்குள்ள நம்ம எக்ஸாம் வரப்போகுது. இப்போலேருந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிட்லேயே சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஹிட்டை கொண்டு வாங்க.